Good day friends, this is Suresh Kumar from Zeebu and Initiative. Come, let's make investment simple. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்ல போகிறேன். ஒரு சன்வே வந்து போன வாரம் தான் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்துட்டு, பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர், பிஸ்னஸ் நியூஸ் சேனல், ட்விட்டர், எல்லா இடத்துலையும் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, 99% ஆஃப் த ட்ரேடர்ஸ் எஃப்டி, அதாவது ஒரு 6% கூட சம்பாதிக்க முடியல ஒரு வருஷத்தில் அப்படின்றது மாதிரி வந்திருந்தது. நல்ல பாப்புலரான ஒரு பர்சன் அந்த வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். நம்ம ட்ரேடிங்கே வந்து மக்கள் வர்றதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, எஃப்டியில் போட்டாக்க வெறும் 6% வருது, அதை பீட் பண்ணணும், அது நம்மளுக்கு பத்தாதுன்றதுக்காக தான் வராங்க. ஆனாலும் அந்த 6% பீட் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்றது தான் இருக்குது. அப்போது நம்ம ட்ரேட் பண்ணுறது கரெக்டாக இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மட்டுமே 1,40,00,000 புது டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதில் நிறைய பேர் ட்ரேடிங் பண்ண போகிறாங்க. அவங்க அப்போது எஃப்டி ரேட்டை விட கம்மியாக தான் லாபம் சம்பாதிக்க போகிறாங்கன்னா அப்போது ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து அந்த இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடர், நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குன்னா, முதல்ல 6% கூட சம்பாதிக்கிறது, அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். 99% அந்த மக்கள் பண்ணாத பண்ணுறது, தப்பாக பண்ணுறாங்களா கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் எஃப்டி ரேட்டை விட கம்மியாக வருது. ஓகே ஃபைன், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, நம்ம என்னென்ன பண்ணணும், அவங்க பண்ணுறது என்னென்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கணும். முதல் விஷயம், காமன் சென்ஸ் நம்ம நினச்சிக்கிறோம். அதாவது ட்ரேடிங்கில் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காமன் சென்ஸ் டோட்டலி இது தான். கம்மியான விலையில் நல்ல வேல்யூவேஷனில் இருக்க, கம்மியான வேல்யூவேஷனில் இருக்க கம்பெனி வாங்கிட்டு, அதாவது கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமாக விற்றாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாபம். ஆனால் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த மக்கள் ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியுதா? பார்த்தீங்கன்னா அப்படியே சம்பாதிச்சாலும், லாபம் சம்பாதிக்கிறது நிறைய பேர் பண்ணுறது இல்லை, அப்படியே சம்பாதிச்சாலும் 6% மேலே பண்ண மாட்டேன்றாங்கன்றது. அப்போ முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல நம்ம மனசுக்கு தோன்றது இந்த இடத்துல வந்து வாங்கலாம், இந்த இடத்துல விற்கலாம்னு நினைக்கிறது அப்படியே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும்னு இல்லை. காமன் மேன், ஒரு ஆர்டினரி ட்ரேடர், ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் பண்ணுறது மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இன்னும் நிறைய படித்து கரெக்டான டெசிஷன் எடுக்கணும். அதாவது 99% மக்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல வைக்கலான்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே அதே ப்ரைஸ் தான் ஓடுது, எல்லாருக்கும் வந்து இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் என்ன மற்ற சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த மாதிரி இந்த அனாலிசிஸ் சார்ட் பண்ணுறது, டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணுறது, எல்லாருக்குமே அந்த டேட்டா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. எல்லாருக்கும் அந்த டேட்டா இருக்குது, எல்லாருக்கும் அந்த சார்ட் இருக்குது. இருந்தாலும் 99% ஏன் லூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்கெல்லாம் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அதாவது எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல வைக்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்தால் வாங்கிட்டு மேலே போனால் விற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே ஒரு தப்பான ஒரு இது. ஒரு ட்ரேடர் எப்பயுமே இன்வெஸ்டர் வந்து கீழே வாங்கி மேலே வைக்கலாம், பட் ஒரு ட்ரேடர் வந்து மேலே வாங்கி ஒன்றும் மேலே வைக்கணும், கீழே விற்று ஒன்றும் கீழே தான் வாங்கணும். அதுதான் ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் இருக்க ஃபண்டமெண்டல் வித்தியாசம். ரெண்டுத்தில் எது மாற்றி பண்ணாலும் ப்ராப்ளத்தில் தான் முடியும். இன்வெஸ்டர் அந்த மாதிரி மாற்றி பண்ணக்கூடாது, ட்ரேடர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா, முதல் விஷயம், ஈவன் தான் உங்களோட காமன் சென்ஸ் சொன்னாலும் கீழே வாங்கிட்டு மேலே விற்ற லாபம் வரன்ட்டு அதை பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எப்பயுமே ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் பணம் சம்பாதிக்க முடியும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஐ மீன் அது ஒரு முக்கியமான ஒரு மெத்தட், அதில் இந்த மாதிரி பண்ண பாருங்கள். ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாகவே பார்க்கணும். ஏன் வந்து இது பிஸ்னஸ், ஏன்னாக்கா ஒரு பிஸ்னஸில் தான் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு. ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கும்போது ஏன் ட்ரேடிங்கில் வந்து இது பண்ணுறாங்க? அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் என்ன தான் பிஸ்னஸ் இருந்தாலும் எல்லோரும் பிஸ்னஸ் மேனும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதில்ல. கொஞ்சம் பேர் வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க, சில பேர் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். அதில் இருக்கிற ரூல்ஸ் என்னவாக இருக்கோ அதே தான் இங்கேயும் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி ஓகே, ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கும்போது இது ஏன் அப்படி வந்து ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் ஒன்றுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் பணம் போட்டாலே நீங்கள் நாளையிலேருந்தே ஒரு ட்ரேடர் ஆகலாம் அப்படின்றக்கா இதுவனால எல்லோரும் ஈஸியாக பணம் சம்பாதிச்சுன்னு வந்துடுறாங்க. அப்படி இல்லை, இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு படித்து பண்ணிங்கன்னா நீங்களும் அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி, இது ஒரு பிஸ்னஸ், இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வாங்கணும் இங்கெல்லாம் இருக்குது, அந்த ரூல்ஸை படித்து பார்த்து பண்ண பாருங்கள். அப்புறம் ஒன்று விஷயம் என்னென்னா,
சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அது வந்து பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் கொடுக்குற மாதிரியே இது தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் ஒரு ட்ரேடிங்க்கு வந்து இதுவாகாது. எப்பயுமே வந்து ஒரு ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடில் லாபம் பண்ணார் இன்னொரு ட்ரேடில் லாபம் பண்ணன்றது கணக்கே கிடையாது. மொத்தமாக ஒரு 20 ட்ரேடில் லாபம் பண்ணாங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் அவங்க ஒரு நல்ல ட்ரேடராகவே இல்லையான்றதே நம்மளால் சொல்லவே முடியும். அதை நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. மூணாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ணுற தப்பு. மக்கள் ஒரு ட்ரேடர் இது பண்ணணும் ஆவரேஜ் பண்ணுவாங்க லாஸ் ஆகும் போது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒத்த ஒன்று வாங்குறாங்க, 1100 ரூபாய்க்கு போனாக்கா விற்றுடுவாங்க. சரி ஓகே, அது நல்ல விஷயம் தான், 100 ரூபாய் லாபம் வருது. ஆனால் கீழே வரும்போது பார்த்திங்கன்னா 950 வந்ததுன்னா அப்படியே இருப்பாங்க. சில சமயம் 900 வந்ததுன்னா அங்கே ஒரு தடவை பை பண்ணலாம். சரி ஆவரேஜ் பண்ணிடலாம், 1000க்கு வாங்கியிருக்கோம், 900க்கு வாங்கியிருக்கோம், இப்போ ரெண்டுமே ஆவரேஜ் பண்ணி பார்த்தோன்னாக்கா 950 வந்திருக்கு, 960 வந்தால் விற்றுலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி 2-3 தடவை பண்ணுவாங்க, லாபமும் வரும் சில சமயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில சமயம் என்ன ஆகும்னா 1000லேருந்து 900 வரும், அதுக்கப்புறம் 800 வரும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க மக்கள், மறுபடியும் ஒரு ஆவரேஜ் பண்ணுவாங்க. அப்போ ஆவரேஜ் என்னவாக இருக்கும், 900 தான் ஆவரேஜ் இருக்கும் மூணுத்துக்கும் சேர்த்துட்டு, 910 வந்தால் விற்றுலாம் அப்படின்ட்டு சில சமயம் அது லாபத்துலேயே இருக்கும். இதே மாதிரி வந்து நிறைய தடவை லாபம் பண்ணணும். ஓகே, எப்போ வந்து மார்க்கெட் கீழே போனாலும் நம்ம வாங்கியிருந்தோன்னா ஆவரேஜ் பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணுவோம். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகணும், இதே மாதிரி ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு நாள் அப்படியே 1000லேருந்து 600 இல்லை 500 கூட வந்துடும். அப்போ ஏகப்பட்ட பொசிஷன் கையில் இருக்கும், நம்ம போட்ட பணத்தை விட ஐ மீன் நிறைய லாஸ் போகும், அதனால் பொசிஷன் தான் கட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை பண்ணக்கூடாது. என்றைக்குமே ஒரு நல்ல ட்ரேடர், அந்த 1% ட்ரேடர், எப்பயுமே அந்த 1% 99% வந்து எஃப்டி பீட் பண்ண முடியல இல்லையா, மிச்சருக்கு அந்த 1% பண்ணுறது என்னென்னா என்றைக்குமே ஆவரேஜ் பண்ணக்கூடாது. லாஸ் ஆச்சுனாக்கா லாஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அது பண்ணாலே போதும் மோஸ்ட், இந்த வரையோ பெருசாக ஃபாலோ பண்ணாமல் இதை ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி உங்களால் நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆர் பெரிய லாஸஸ் அவாய்ட் பண்ண முடியும். இன்னும் ஒரு பெரிய தப்பு, நான் நாலாவது தப்பு பார்த்திங்கன்னா முக்கியமான தப்பு. எல்லோரும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சுரேஷ் நான் வந்து பெருசாக ஒன்றும் ஆசைப்படலை, நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பேராசெல்லாம் இல்லை, நான் எதிர்பார்த்தது என்ன, ஒரு 500 ரூபாய் லாபம் அவ்வளோதான் எதிர்பார்க்குறேன் ஒரு நாளைக்கு, யார் 5000 ரூபாய் தான் லாபம். அவங்க போட்டிருக்கிறது என்னென்னா 1 லாக் கேபிட்டல் போட்டுட்டு ஒரு 2000 ரூபாய் எனக்கு லாபம் வந்தால் போதும் ஒவ்வொரு நாளைக்கும், ஒன்றும் நான் பெருசாக எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ப்ராஃபிட் வரும்போது சின்ன சின்னதாக 500, 1000, 2000, 3000 அவங்க கேபிட்டலை பொறுத்து வரும்போது அந்த மாதிரி புக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 1 லட்சரூபா போட்டிருப்பாங்க, 20000 ரூபாய், 25000 ரூபாய் லாஸ் ஆனாலும் அவங்க வந்து அதை கட் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க லாஸ். அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களோட ட்ரேடிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், ஒரு ட்ரேடர் வந்து லாபம் பண்ணுறாங்களா இல்லையான்றது அவங்க ட்ரேடிங் பேட்டர்னை பார்த்தாலே தெரியும். அந்த ட்ரேடிங் பேட்டர்ன் என்னென்னு அப்படி பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் பண்ணுறது ட்ரேட்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும், 300 ரூபாய், 400 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்னு இருக்கும், ஏதோ ஒன்று அவங்களோட கேபிட்டல் போட்டு. ஆனால் லாஸ் ஆகும்போது இவங்க அதே மாதிரி 10 ட்ரேட் வந்து சின்ன சின்னதாக 500, 500, 500 ரூபா லாபம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா 25000 ரூபாய் லாஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது லாபம் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்தே 5000 பண்ணியிருப்பாங்க, லாஸ் பண்ணும்போது 25000, 20000 பெருசாக இருக்கும். இந்த ட்ரேடிங் பேட்டர்ன் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ வச்சுருக்காங்களோ 99% மக்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ட்ரேடிங் பேட்டர்ன் இருக்கும்போது ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம். உங்களோட ட்ரேடிங் பேட்டர்ன் எப்படி இருந்தால் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது லாஸஸ் சின்ன சின்னதாக இருக்கும், ப்ராஃபிட் மட்டும் பெருசாக இருக்கும், அப்படி இருந்தால் ஜெயிக்கலாம். பட் என்னென்னா இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் அது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு வந்து லாஸ் வரும்போது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம மேலேயே டவுட்டாக இருக்கும், மனசு வலிக்கும், இப்போ டென்ஷனாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு 10 லாஸ் தொடர்ந்து வந்தாலும் மக்களுக்கு வந்து ஐயோ நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம பண்ண தப்பாகிடுமோ அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறவங்களே கூட சின்ன சின்ன லாஸ் பெரிய ப்ராஃபிட்ன்ற அதில் தெரிய நம்புகிறவங்க கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் அதுக்கப்புறம் அவங்களும் திரும்பி வேறு ஏதாவது மாற்றி பண்ணுவாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன பெயின் தாங்குறவங்க அந்த 1% தான், அவங்களோட பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். நிறைய நாள் தொடர்ந்து லாஸ் வரும், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் பெரிய ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டிசிப்ளின் வேணும், அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா அந்த 99%க்கு மக்களோட தான் சேர்ந்து நிற்க வேண்டியிருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமானது, நிறைய பாயிண்ட் இருக்குது, ஆனால் 5வது பாயிண்ட் வரை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க. நிறைய கிளைண்ட்ஸ்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஸ்டாப் லாஸ் போட்டேன் மார்க்கெட்டு அப்படியே போயிட்டே இருந்து திடீர்னு பார்த்தா நம்மளை வந்து நான் போட்ட பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து 100 ரூபாய்க்கு உப்பு வாங்கினேன், 90 ரூபீஸ்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டேன், கரெக்டாக 90 வந்துட்டு
டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிடுச்சு, இந்த ஸ்டாப் லாஸ் போட்டதால் தான் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் போடாமல் இருந்தனா எனக்கு நல்ல கெயின் வந்திருக்குமே அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்த்தேன். நான் நிறைய செமினார்லலாம் இது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதனால என்ன பண்ணிவிடுவாங்க, ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க. ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி தான், அதாவது ட்ரேடிங்கிறது வந்து நம்ம கையில் எதுவும் கிடையாது, எல்லாமே ப்ராபிலிட்டிஸ் பொறுத்து என்ன ஆகுன்றது ஓரளவு தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஷன் எடுக்க முடியும். இது வந்து ப்ராபிலிட்டி சம்மந்தப்பட்டது. அது அதாவது என்னென்னா ஓரளவு தான் நம்மளோட கண்ட்ரோலில் இந்த ட்ரேடிங்கெல்லாம் இருக்கும். ஸோ சில சமயம் இந்த மாதிரி தான் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபேக்டர் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போடாத உங்களால் தான் ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தப்பான ட்ரேடாக மாட்டினா நம்மளோட கேபிட்டலில் பல இதுவும் அப்படியே போயிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு நல்ல ட்ரேடர், அந்த 1% மக்கள் பண்ணுறது என்னென்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடுவாங்க. ஆனால் அது எங்கே போடணுன்றது ஓரளவு அவங்களால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸே போடாதவங்க வந்து ஹெல்மெட்டே போடாமல் நம்ம பைக்கில் ஓட்டுற மாதிரி தான், ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், தப்பு நடந்தால் பெரிய தப்பாக மாறிடும். ஸோ அதுக்காக ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் ட்ரேடே பண்ணாதீங்க. இந்த சிம்பிள் இதுவெல்லாம் நீங்கள் பண்ண பாருங்கள். இதுக்கு மேலே ஓகே நான் ட்ரேடிங் வந்து நல்லா பண்ணணும், ஒன்று கூட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஜிகோவில் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ்லாம் பண்ணுவோம். இந்த அதை எங்களை காண்டாக்ட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, உங்களோட ட்ரேடிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் குரேஷ் குமார் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிபு. ஹாப்பி ட்ரேடிங் டு யூ.